वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरुमे देव सर्वकार्येषु सर्वदा त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा श्री गुरुभ्यो नमः திருச்சிற்றம்பலம் உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஈசனடி போற்றி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெருநம்பி குலச்சிறைதன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற குலச்சிறை நாயனாரோட புராணம். நிறை கொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற நின்ற சீர் நெடுமாற நாயனார் புராணம். அதோடு கூட சேர்த்து வரிவளையால் மாணிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரரால் பாடப்பெற்ற மங்கையர்க்கரசி நாயனாரோட சரித்திரம். எப்பவும் உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு எபிசோடில் ஒரு நாயன்மாரோட சரித்திரம் தான் சொல்லுவோம். இன்றைக்கி ஏன் இவா மூணு பேரையும் சேர்த்து சொல்கிறேன்னா, இவா மூணு பேரோட சரிதங்களும் ஒன்றோட ஒன்று அப்படி பின்னி பிணைஞ்சுது. இவா வாழ்ந்த காலகட்டம் ஒன்று, இவா மூணு பேரும் நாயன்மார்களாக பதவிக்கு உயர்த்தப்பட்ட சரிதம் ஒன்று, இவா மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு மற்றவர் நாயன்மார் பதவிக்கு உயர்றதுக்கு மற்ற இருவர் வந்து காரணமாக இருந்திருக்கா. அந்த மாதிரி ஒரு அற்புதமான சரித்தம். அதனால் எனக்கு வந்து இவா மூணு பேரோட கதையும் சேர்த்து சொன்னால் ரொம்ப நன்னாக இருக்கும்னு தோணித்து, இவா மூணு பேரும் மற்ற நாயன்மார்களோட எந்த விதத்திலையும் குறைஞ்சவா கிடையாது, இவாளோட சரித்திரம் தனித்தனியாக சொன்னாலுமே மிகச்சிறப்பு வாய்ந்தது. இது என்னோட ஆசைக்காக நான் இப்படி உணர்ந்துட்ட விதமாக உங்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கணும், இவா மூணு பேரோட கேரக்டர்ஸையும் எடுத்து நன்னா சொல்லணும் அப்படிங்கிற ஆசைக்காக இந்த மூணுத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் என் பெருமானும் மன்னிக்கணும், நீங்கள் எல்லாரும் கூட மன்னிக்கணும். கதைக்கு போகலாம். கத்தும் கடலும் கடல் முத்தும் சந்தன காடும் தீன் தமிழின் சுவையும் நிறைந்த பாண்டிய நாடு. அந்த நாட்டில் மணமேல்குடி அப்படிங்கிற ஒரு ஊர். இப்போ பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் போகிற வழியில் அந்த ஊர் இருக்கு. மற்றவர் பசி தீர்க்க பயிர் வளர்த்த அந்த ஊரின் பெருமையை வளர்க்க அங்கு பிறந்தவர் குலச்சிறையார் அப்படிங்கிறவர். குலச்சிறையார் என்ன எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், வேளாளர் குலத்தைச் சேர்ந்தவர், வணிகர் குலத்தைச் சேர்ந்தவர்னு. இவருக்கு குலமே கிடையாது, இவர் குலத்தை கருதவே மாட்டார். அதனால தான் இவருக்கு குலச்சிறையார்னு பேர், குலத்தை சிறை செய்தவர். இவரை பற்றி பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்லும்பொழுது ரொம்ப அழகாக ஒரு பாட்டு எழுதியிருக்கார். குறியில் நான்கு குலத்தவர் ஆயினும் நெறியில் அக்குலம் நீங்கினர் ஆயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பன் என பெயரில் செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார். அதாவது அவ எந்த குலத்தை சேர்ந்தவா வேண்டுமானாலும் இருக்கலாமா, அந்த குலத்தை அவட மரபை கடைப்பிடிக்காமல் மாறி போனவாளாக கூட இருக்கலாமா, நல்லவாளாக இருக்கலாமா, கெட்டவாளாக இருக்கலாமா, மற்றவா அவளை போற்றுகிற ஸ்தானத்தில் இருக்கலாமா, இல்லை தூற்றுகிற ஸ்தானத்தில் இருக்கலாமா, அவருக்கு எது அது எதுவுமே கவலை கிடையாது. சிவனாருக்கு அன்பன் அப்படிங்கிற ஒரு தகுதி, நெற்றியில் திருநீர், வாயில் பஞ்சாட்சரம் இருந்தால் போருமா. அவர் காலில் உடனே ஓடி போய் பணிந்து அவளை ஆற்றுக்கு கூட்டின்னு வந்து அத்தனை உபச்சாரங்கள் பண்ணுவாராம். ஒரு தனி சிவனடியாராக வந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய குழுவாக சிவனடியார்களாக வந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. அவருக்கு தெரிஞ்சது ஒன்று தான், சிவனடியார்கள் சிவனாருக்கு சமம். இதுதான் அவருடைய வாழ்க்கை நெறிமுறை. இதே காலகட்டத்தில் பாண்டிய நாட்டில் கூன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு முதுகில் ஒரு கூன் இருந்தது, அதனால் அவனுக்கு கூன் பாண்டியன் அப்படிங்கிற பேர். நல்ல அரசன், பிறக்கும்போது சைவ சமயத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறமா சமண சமயத்துக்கு மாறிடுறார். மாறினக்கப்புறம் அரசன் மாறியாச்சுனாக்க மற்றவ எல்லாருமே அதை தானே செய்தாகணும். அவள் இல்லாமல் நிறைய சமண சமயம் ரொம்ப அப்போ ஓங்கி இருந்த காலகட்டம். அவருக்கு மங்கையர்க்கரசி மாணி அப்படிங்கிறது அவளோட இயற்பெயர் அப்படிங்கிற ஒரு மனைவி. இந்த மங்கையர்க்கரசியார் வந்து சோழர் குலத்தோன்றன். சோழர்கள் காலத்தில் அப்போ வந்து நிறைய சைவ சமயம் செழித்து ஓங்கி இருந்தது. மாணி அந்த மங்கையர்க்கரசியார் வந்து சின்ன குழந்தையிலேருந்து சைவ சமயத்தில் ஈடுபட்டு சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்து வளர்ந்தவர். காலம் எம்பெருமானோட சித்தம் இவா ரெண்டு பேருக்கும் முடி போட்டு வைத்தது. இவர் கூன் பாண்டியன்
ஃபுல்லாக சமண சமயம். அது என்ன அந்த 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 அவர் அவர் ஆண்டு வந்த காலத்தில் என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த சமண சமயம் வந்து ரொம்ப ஓங்கி இருந்ததுன்னா, எழுத்தாப்பில் யாராவது திருநீர் தரித்து வந்தால் கண்டு முட்டு அப்படின்றவா, சிவாய நமக நம சிவாய அப்படின்னு சொல்கிறது காதில் கேட்டால் கேட்டு முட்டு அப்படின்றவா, கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட மாட்டாராம் அவர் பாண்டிய மன்னர். அந்த அளவுக்கு அபச்சாரம் அப்படின்னு நினைச்சாலாம். நிறைய வழிகள் இருக்கலாம் பகவானை அடையிறதுக்கு, ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிச்ச வழி அவள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனால் என் வழிக்கு குறுக்கால உன் வழி இருக்குன்னு நினைக்கிறதோ, என் வழிதான் சிறந்தது என்று சொல்லுவதோ, இது பகவானுக்கு பிடித்தமில்லை. நீங்கள் எப்படி போய் எப்படி என்னை வழிபட்டாலும் சரி, எங்கிட்ட தான் நீங்கள் வரப்போகிறேன், மற்ற வாழை தொந்தரவு பண்ணாமல் உங்கள் ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்கோ அப்படிங்கிறார். ஆனால் அந்த காலத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கலை. சமண சமயம் தழைத்து ஓங்கி இருந்த காலத்தில் அவள் வந்து சிவன் கோயில்களெல்லாம் சாத்திட்டா, யாரும் சிவனடியார்கள் வர முடியல, யாரும் சிவன் நாம சொல்ல முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய கட்டுத்திட்டங்கள் இருந்தது. மங்கையர்கரசியார் நான் சொன்னேன் இல்லையா, சிறந்த சிவனரி செல்வர், அவர் என்ன பண்ணுவாராம், நெற்றியில் விபூதி போட்டுக்க மாட்டாராம், ஏன்னா கணவனுக்கு பிடிக்காதே அப்படின்னு. விபூதியை சந்தனத்தோட குழைச்சி கச்சைக்குள்ளே இட்டுண்டு மேலே மணிமாலைகளை போட்டுருவார். தன்னுடைய நம்பிக்கையை விட்டு கொடுக்கவும் இல்லை, தன்னோட கணவரை சேலஞ்ச் பண்ணவும் இல்லை, எதிர்த்தும் பண்ணலை. இதெல்லாம் நம்ம நிறைய இந்த கதைகள் படிக்கும்போது ஒருத்த ஒருத்தரோட ஒரு ஒரு சின்ன சின்ன பிஹேவியர்லேருந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது. இங்கே மணமேல்குடியில் குலச்சிறையார் இருக்கார். குலச்சிறையார் அறிவில் சிறந்தவர், ரொம்ப எல்லா விஷயங்களுக்கும் நல்ல தீர்வு காணக்கூடியவர். இங்கே வந்து கூன்பாண்டியனோட கேரக்டர் பாருங்களேன், அவருக்கு நன்னா தெரியும் குலச்சிறையார் சைவ சமயத்தை தழுவினவர்னு தெரியும். இருந்தாலும் அவரை தன்னோட அமைச்சராக நியமிக்கிறார். அங்கே வந்து ஒரு அரசனுடைய அந்த ஆளும் தன்மை வெளிப்படுகிறது. தனக்கும் அவருக்கும் மதநெறி கோட்பாடுகள் வேறவா இருந்தால் கூட, இவன் செய்ய தகுந்தவன் அப்படின்னு கண்டுபிடிச்சு குலச்சிறையாரை தனக்கு மந்திரியாக நியமிச்சுக்கிறார். மந்திரியார் குலச்சிறையாரும் அரசி மங்கையர்க்கரசியாரும் சைவ சமயத்தில் தீவிரப்பற்று இருக்கிறவா, ரெண்டு பேருக்குமே மனசு நோகிறது. மன்னன் வந்து சமண சமயத்துக்கு மாறிட்டாரே, சைவ சமயத்துலேருந்து சமண சமயத்துக்கு மாறிட்டார், அதோடு மட்டும் இல்லை இந்த மாதிரி சைவ சமயத்தை ஒடுக்கிட்டாலே, நம்ம சிவாயங்கிற மந்திரமே சொல்லக்கூடாது, சிவன் கோவிலில் ஆராதனை பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் பண்ணி நடத்தின்னு இருக்காளே, இவர் எப்படி நம்ம மனசு மாற்றுறது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தா. அமைச்சு அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் ரொம்ப அழகான ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்கார், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. அதாவது எந்த கருவியால் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம், எந்த காலத்தில் செய்ய போகிறோம், அந்த நம்ம செய்ய போகிற வகை என்ன, அதை நம்ம செய்ய போகிற காரியத்தோடைய அருமை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு வேலையை செய்கிறவர் தான் சிறந்த அமைச்சரம். குலச்சிறையார் மிகச்சிறந்த அமைச்சர், என்ன செய்யணும்னு தெரிஞ்சு படுத்து மன்னவனுக்கு சைவ சமயத்தோட பெருமையை உணர வைக்கணும், சைவ சமயம் திரும்ப இங்கே தழைத்தோங்க செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சு படுத்து செய்யும் கருவியாக அந்த சமயத்தில் ஞான குழந்தை, வாயை திறந்தாலே பாசுரங்கள் பாடி கொற்ற குழந்தை, தோடுடைய செவியன் முத முதல்ல பாட்டு பாடி சிவனாரியே மயங்க வச்ச ஞான குழந்தை சம்பந்த பெருமான் இருக்கார். அந்த சமயத்தில் திருநாவுக்கரசர் பெருமான் அந்த காலத்தில் இருக்கார், அதே டைம்லைனில் அவள் வாழ்ந்துட்டுருக்கான். இவாளை இங்கே கூட்டின்னு வந்து மன்னனோட மனசை மாற்ற வைக்கணும், கருவி அதுதான் தெரிஞ்சு படுத்து. காலம் இப்போதான் காலம், அவள் ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்கா, அப்போ தான் திருநாவுக்கரச பெருமானும் சம்பந்த பெருமானும் வேதாரண்யத்தில் போய் அந்த கோவில் கதவை பாசுரம் பாடி திறந்து வச்சுருக்கா. அவள் சிறப்பப்போ அவ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கு, நம்ப முடியாத செய்கை, ஒரு பாசுரம் பாடி பூட்டி திறக்கவே திறக்காமல் இருந்த கதவு திறக்குமா, அதை செய்து காட்டினவா இல்லையா. ஸோ அவா அந்த காலம் இது இப்போ தான், வேதாரண்யத்துக்கிட்ட வந்துட்டா அங்கேருந்து இங்கே மதுரைக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. தான் செய்ய போகிற காரியத்தோட தன்மை, சமணர்கள் எதிரிகளாக பாவிச்சுருக்கான், என்ன வேணால் பண்ணுறான், எந்த விஷயத்துக்கும் துணிந்த வாழாக இருக்கா, நம்ம செய்ய போகிற காரியம் எவ்வளோ ரிஸ்க்கு அப்படின்னு தெரியும் அவருக்கு. முள்ள போய் யார் வழியாக செய்யணுங்கிறதும் தெரியறது. மங்கையர்க்கரசியார் இருக்காரே, அவர்கிட்ட போய் சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி ஞான குழந்தை பக்கத்தில் வந்திருக்கு, நம்ம அவளை கூப்பிடலாமாங்கிற மங்கையர்க்கரசியார் சொல்கிறா, அந்த 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 தெய்வ குழந்தைய தயவு செய்து மதுரைக்கு கூட்டிங் வாங்கோ, நான் உங்கள் பக்கம் இருக்கேன், அவரை கூட்டிங் வந்தால் என் கணவர் மனசு மாறிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறா. உடனே
குலச்சிறையார் சம்பந்த பெருமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். தயவு செய்து நீங்கள் மதுரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சம்பந்த பெருமானோ இது தானே பண்ணின்னு இருக்கார். அதாவது அதே சமயத்தில் இருக்கிறவாளுக்கு நம்பிக்கையை உறுதிப்படுத்துறதை விட மாறிப்போனவாளை திருப்பி கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? அதனால் அவளை அது அந்த பணியில் தான் அவர் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்கார். உடனே அவரும் வரார். அந்த மதுரை பார்டருக்கு போய் நின்ன உடனே குலச்சிறையார் போய் அவருக்கு திண்டனிட்டு நமஸ்காரம் பண்ணி வாங்கோ சுவாமி அப்படின்னு கூப்பிடுறார். அந்த ஆலவாயன் கோபுரத்தை பாடி பார்த்துட்டு சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுறார். மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மாணி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு பாட்டு பாடுறார். எனக்கு அழகாக பாட வரல, ஆனால் ரொம்ப அழகான பாட்டு இது. எல்லாரும் இந்த பாட்டை கேளுங்க. மற்ற தெய்வங்களை பாடாத சம்பந்த பெருமானே மங்கையர்க்கரசியாரை பற்றி இப்படி ஒரு பதிகம் பாடியிருக்கார்னா மங்கையர்க்கரசியாரோட பெருமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட சிறந்த சிவநெறி செல்வர், சிவநெறி செல்வி மங்கையர்க்கரசியார். ஆக அவர் மதுரை பார்டருக்கு வந்தாச்சு. வந்தக்கப்புறம் இவர் போய் அங்கே போய் நமஸ்காரம் பண்ணி உங்களை மங்கையர்க்கரசியார் கூட்டின்னு வர சொல்கிறார் அப்படிங்கிறார். ஒரு மடத்தில் போய் அவளை தங்க வைக்கிறார். இங்கே இந்த ஞான குழந்தை வந்த செய்தி சமணர்கள் எல்லாருக்கும் கேட்டுடுறது. அவள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவள் எல்லாருக்கும் தெரியும், சம்பந்த பெருமானோட மகிமை தெரியும், அவரால் என்ன பண்ண முடியுங்கிறது தெரியும், எதிராளியின் பலம் தெரியும் அவளுக்கு. இவர் உள்ளே வந்து மன்னரை பார்த்துட்டா பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவர் அவள் குடியிருந்த அந்த மடத்தில் நெருப்பு வச்சுடுறான். ஆனால் சம்பந்த பெருமானோட வந்தவா எல்லாருமும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கெல்லாம் தயாராக இருக்கா. அதனால் ரொம்ப சேதம் இல்லாமல் அவள்லாம் தப்பிச்சுட்றா. சம்பந்த பெருமானுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, மனசு வருத்தப்படுறார். அப்போ அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், தீயே பையவே சென்று பாண்டியனுக்கு ஆகுக அப்படிங்கிறார். நெருப்பே மொல்ல போய் உன்னை யார் ஏவி விட்டாலோ, இவாளை நான் நெருப்பு வச்சவாளை சொல்லி பிரயோஜனம் இல்லை, எய்தவன் வேற எங்கேயோ இருக்கான், எய்தவனை போய் தாக்குக அப்படிங்கிற அதுக்கு சொன்ன மாத்திரத்தில் அந்த பாண்டியனோட அடி வயிற்றில் வெப்பம், வெப்ப நோய் அப்படின்னு சொல்லுவான், தாக்குறது தவிக்கிறான், தாங்க முடியல, வெப்பம் தகிச்சு கொட்டுறது, உடம்பு முழுக்க அனலில் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உணர்கள் புழுவாக துடிக்கிறான். உடனே அந்த சமண மத குருக்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து மயிர்பீலியால் தடவி விட்டு மந்திரங்கள்லாம் சொல்கிறான். ஜாஸ்தி ஆகிட்டே இருக்க தவிர குறைய மாட்டேங்கிறது. அப்போ அவன் வந்து மனைவி கிட்டே சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு தாங்க முடியல, ஏதாவது பண்ணுங்கிறான். அந்த நேரத்தில் மங்கையர்க்கரசியார் ஒரு வார்த்தை சொல்கிறார், சம்பந்த பெருமான் எழுந்தருளி இருக்கார், அவர் வந்து உங்கள் மேலே திருநீர் தடவினா சரியாக போயிடும். கரெக்டாக அந்த டைமில் சொல்கிறார் மங்கையர்க்கரசியார். உடனே கூன்பாண்டியன் எப்படியாவது இதுலேருந்து மீண்டு வரணுமே, அந்த சம்பந்த பெருமான்ற பேர் அவன் காதில் விழுந்த உடனேயே கொஞ்சம் உடம்பு குளிர்ந்த மாதிரி இருந்தது. சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சம்பந்த பெருமானை வரவழைங்கோ அப்படிங்கிறார். சம்பந்த பெருமான் அங்கே வரார். அவருக்கு ஒரு நல்ல ஆசனம் கொடுத்து அமர்த்தின உடனே அவர் வந்து எனக்கு இந்த நோயை குணப்படுத்துங்கிறார். இங்கே சமண மத குருக்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, சம்பந்த பெருமானால் பண்ண முடியுமே, சர்வேஸ்வரனால் எல்லாம் பண்ண முடியுமே, அது அவளுக்கும் தெரியும். அவள் என்ன சொல்கிறா, நாங்கள் ஜபிச்சு இது குறைஞ்சிருந்தாலும் அவளுக்கு தானே கிரெடிட் போகும் அப்படிங்கிறான். அப்போ உடனே கூன்பாண்டியன் சொல்கிறான், என்னோடய வலது பக்கம் சம்பந்த பெருமான் ட்ரீட் பண்ணட்டும், என்னோடய இடது பக்கம் நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஸோ வலது பக்கம் சம்பந்த பெருமான் திருநீரை கை நிறைய எடுத்து மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீரை திருநீற்று பதிகத்தை ரொம்ப அழகாக பாடி தடவுறார். குழு 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 குழுன்னு ஆயிடுறது உடம்பு. இந்த பக்கம் இவா வந்து மயில் பீலியால் தடவை இங்கே இருக்கிற வெப்பம்லாம் கூட அங்கே போயிட்ட மாதிரி அந்த பக்கம் பத்திண்டு எரியறது. அவன் நிறுத்துங்கோன்னு சொல்லிட்டு சம்பந்த பெருமான்கிட்ட இந்த பக்கம் உடம்பையும் நீங்கள் சரியாக்கி கொடுங்கோ அப்படிங்கிறார். சம்பந்த பெருமான் கூன்பாண்டியனோட அந்த உடல் வெப்பத்தை தனிச்சுடுறார். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் மன்னனோட மனசு மாற ஆரம்பிச்சுடுறது. உடனே இந்த சமண மதத்தை சேர்ந்த வாழ்க்கலாம் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தோணிடுறது. உடனே சொல்கிறா, இதை வச்சுலாம் நம்ம தீர்மானம் பண்ண முடியாது, எந்த மதம் சிறந்ததுன்னு வாதம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த காலத்தில் டிபேட் பண்ணுறது வந்து ரொம்ப பாப்புலர். அதுவும் அவள் என்ன சொல்கிறா, நார்மல் வாதம் சொல்லலை, அனல்வாதம் புனல்வாதம் சொல்கிறா. அனல்வாதம்னாக்க நெருப்பு சம்மந்தப்பட்டது, புனல்வாதம்னா நீர் சம்மந்தப்பட்டது. அது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு பக்கம் சமண மத குருக்கள், ஒரு பக்கம் சம்பந்தனார்.
இவா ரெண்டு பேரும் இங்கே உட்கார்றா. என்ன இதோட வாதத்தோட பேசிஸ்னாக்க, இவா ஒரு பதிகத்தை எழுதி ஓலைச்சுவடியில் எடுத்து இவா நெருப்பில் போடணும், அவாளும் நெருப்பில் போடணும். எந்த ஓலைச்சுவடி நெருப்பில் கருகாமல் வெளியில் வருதோ அவா தான் ஜெயிச்சதா அர்த்தம். இவா என்ன பண்ணுறா, இந்த சமண மதத்தை சேர்ந்தவா, அத்தி நாத்தி அப்படின்னு எழுதி அந்த ஒரு ஓலையில் போட்டு நெருப்பில் போடுறா. இவர் வந்து அப்போ என்ன பண்ணுறார், தன்னுடைய சுவடிகளை பிரிக்கிறார். அது உள்ளேந்து போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு இவர் எழுதின பதிகத்தோட சுவடி கிடைக்கிறது. அவர் ஒரு ஓலைச்சுவடியை போடுறார். சம்பந்த பெருமான் அப்போ தளிரில வளரொளின்னு ஒரு பாட்டு பாடுறார். சமண மதத்தை சேர்ந்தவா போட்ட ஓலை கருகி போயிடுறது. இவர் போட்ட ஓலை நெருப்பால் துளி கூட பாதிக்கப்படாமல் அப்படியே மேலே மிதந்து வருது. அப்போ இந்த அனல்வாதத்தில் சம்பந்த பெருமான் ஜெயிச்சு விட்றார். இதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறான், புனல்வாதத்துக்கு வாங்குங்கிறான். புனல்வாதம் என்னென்னா, இவா ஒரு ஓலைச்சுவடிய ஆற்றில் போடணும், அவர் ஒரு ஓலைச்சுவடிய ஆற்றில் போடணும். ஆற்றின் திசைக்கு எதிர்ப்புறமாக எந்த ஓலைச்சுவடி மிதந்து வருகிறதோ அவா தான் ஜெயிச்சதாக அர்த்தம். இந்த புனல்வாதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மந்திரியார் நல்லா இவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. குலச்சிரியார் இது எல்லாம் தான் குலச்சிரியாரோட சிறப்பு. அவர் அந்த நேரத்தில் கரெக்டாக சொல்கிறார், ரெண்டு போட்டியில் ஜெயிச்சாச்சு, இப்போ மூணாவது போட்டியில் ஜெயிக்கிறவாளை என்ன பண்ணணும், தோக்கிறவாளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். பஜகோவிந்தத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் ஒன்று இருக்குது. த்வைமை சான்ய த்ரயி கோ விஷ்ணு வியர்த்தம் குப்யசிமய சகிஷ்ணு பவசமசித்த சர்வத்ரத்வம் வாஞ்சஸ்ய சிராத்யதி விஷ்ணுத்வம். உன்னுள்ளையும் உன் எதிராளி உள்ளையும் நீ பார்க்குற எதுலையுமே இருக்கிறவா எல்லாருமே ஒன்றேதான், அதே பரபிரம்மந்தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. இந்த உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமல் அவா மேலே கோவப்படுறதுலையோ ஆத்திரப்படுறதுலையோ ஒரு அர்த்தமும் கிடையாது. யாரால் எல்லாருக்குள்ளேயும் அதே பரபிரம்மத்தை பார்க்க முடியறதோ அவா விஷ்ணுத்வம் அப்படிங்கிற பதவிக்கு உயர்த்தப்படுறா அப்படிங்கிறார். இந்த சமணர்களுக்கு இந்த தனக்குள்ளேயும் எதிராளிக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஒரே கடவுள் தான் அப்படின்னு அப்போ பார்க்க தெரியலை. கோவம் கண்ணை மறைக்கிறது. எதிராளி வந்து வேறு மதத்தை சேர்ந்தவனுங்கிற கோவம் கண்ணை மறைக்கிறது. அவள் சொல்கிறா, யார் வந்து போட்டியில் தோக்கிறாளோ அவள் மதத்தை சேர்ந்தவா எல்லாரையும் கழுவில் ஏற்றணும் அப்படிங்கிறான். மிகப்பெரிய தண்டனை, எல்லாரையும் அதோட கழுவில் ஏற்றணும். கழுவில் ஏற்றுறதுன்னா மரண தண்டனை கொடுக்குறது அப்படிங்கிறான். சரிங்கிறான். அப்போ எம்பெருமான் சம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் அப்படின்னு எழுதி அவர் ஒரு ஓலைச்சுவடியை போடுறார். அந்த சுவடியை இவர் ஆற்றில் விடுறார். அவளும் அவளோட சுவடியை ஆற்றில் விடுறார். சமண மத சுவடி வந்து நீரில் முங்கி போயிடுறது. சம்பந்த பெருமான் போட்ட சுவடி காணுமே இவாளுக்கு சந்தோஷமாக இருக்குது. சமணர்கள்லாம் ஆஹா அது காணப்படுத்து போல இருக்குன்னு பார்த்தா ஆற்றின் விசைக்கு எதிர்ப்புறமாக அடிச்சுன்னு போயின்னு இருக்கு. கல்லை கட்டி திருநாவுக்கரசர் கல்லில் கட்டி போட்ட போதே அதை மிதக்க செய்தவன் எம்பெருமான். ஓலைச்சுவடியை மிதக்க செய்ய முடியாதா? அதுவும் ஆற்றின் விசைக்கு காரணம் அவன். அந்த அதுக்கு எதிர்விசை அவரால் கொடுக்க முடியாதா? கொடுத்தார், காமிச்சார். அந்த சுவடி அப்படி மிதந்துண்டு அடிச்சுண்டு ஆப்போசிட் சைடில் போகிறது. அப்போ உடனே அந்த கூன்பாண்டியன் இருக்கான் இல்லையா, இங்கே வந்து அந்த அரசனோட பெருமை தெரிஞ்சு பெடுத்து. ரெண்டு போட்டிக்கு நடுநிலைமையா இவன் வந்து சமண சமயத்தை தழுவி இருந்தவன். இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை கண்ணுறுங்கால் யார் ஜெயிச்சவான்னு அற்புதமாக தீர்ப்பு கொடுக்குறான். குலச்சரியார்கிட்ட சொல்கிறான், அப்பனே அது முதந்துன்றிருக்கே அந்த சுவடி சாதாரண சுவடி இல்லை, அதை போய் எடுத்து பாரும் அப்படிங்கிறான். வைகையாத்து கரையில் இவர் குதிரையில் ஓட்டின்னு போகிறார். என்ன குதிரை வேகமாக போனாலும் எம்பெருமான் அடிச்சுன்னு போகிற சுவடி அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது இல்லையா. இப்போ இன்னொரு பதிகம் பாடி அந்த ஓலைச்சுவடியை அங்கே நிற்க சொல்கிறார், கரையேற சொல்கிறார். அந்த ஓலைச்சுவடி கரையேறுறது. குலச்சிரியார் அந்த ஓலைச்சுவடியை தன் தலையில் சுமந்துண்டு இப்பேற்பட்ட சுவடி இது. இந்த இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரியும் அந்த சுவடியோடைய பெருமை என்னன்னு. தலையில் தூக்கிண்டு அவர் வரார். இங்கே சம்பந்த பெருமான் மன்னவன் ஓங்குக அப்படின்னு அவர் பதிகத்தில் பாடுறார். அது வரைக்கும் கூன் முதுகாக இருந்து கூன் பாண்டியன் என்று பெயர் பெற்ற அந்த மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் அப்படி நிமிந்து நிற்க வச்சுட்டார். இதுதான் எம்பெருமான். நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவாளாக இருக்கலாம். அவன் காலை பிடிச்சிட்டு அவனை மனசில் நினச்சா போகிறோம். நம்மளை எப்படி நிமித்தணும், எப்போ நிமித்தணும், எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை எவ்வளவு உயர கொண்டு வரணுங்கிறது எம்பெருமானுக்கு தெரியும். இதுக்கு சாட்சி கூன்பாண்டி.
அந்த இவர் வந்து மன்னமன் ஓங்குகன்னு சொன்ன மாத்திரத்தில் பின்னாடி இருந்த முதுகில் இருந்த கூணு மறைஞ்சுது, மனசில் இருந்த கூணு மறைஞ்சு சர்வேஸ்வரனுக்கு நான் அடிமை அப்படின்னு அந்த க்ஷணம் நினைக்கிறான் கூன்பாண்டி. அதுக்கப்புறம் குலச்சரியார் இங்கே பதிகத்தை எடுத்துன்னு வரார். அது வரைக்கும் சமண சமயம் ஓங்கி சைவர்களை ஒடுக்கின்றிருந்த பாண்டிய நாடு சைவ சமயத்தை அப்படி போற்றி கொண்டாட ஆரம்பித்தது. பொற்காலம், மன்னன் மாறியாச்சு, மற்றவா எல்லாரும் மாறுறது கேட்கணுமா? கழுவில ஏற்ற தண்டனை கொடுக்குறேன்னு சொன்னாரே குலச்சிறையார், அது அமைச்சர், அவ்வளவு சந்தோஷத்தில் எல்லாரும் மறந்துடுவா இல்லையா? மறக்கலையே, சமணர்களை கழுவில ஏற்றினார். எதுக்காக ஏற்றினார், ஏன் இவர் தண்டனை பண்ணுறார், பகவானை சேர்ந்தவராச்சே இவர் இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்கலாம். ஆனால் அது வரைக்கும் அவா சைவர்களுக்கு பண்ண அநியாயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பாக ஒரு அமைச்சராக அதை பண்ணார். அதுக்கப்புறம் சைவ சமயம் செழித்து ஓங்கித்து நின்ற சேர் நெடுமாற பாண்டியன் அப்படி ஒரு சிவபக்தராயிட்டு வடக்குலேருந்து இவாள்லாம் வந்தாலாம், அவ்வளோ படையெடுத்து வந்தாலாம், அவரோட அந்த நெல்வேலியில் நடந்த போர் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ பாப்புலர். அந்த போரும்போது சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்கிறார், அப்போ வந்து நெடுமாறன் போர்க்களத்தில் எம்பெருமான தியானம் பண்ணுறாராம். ஏன்னா எதிர்த்தாப்பில் வந்திருக்க சைன்யம் மிகப்பெரியது, அவள் பலம் மிகப்பெரியது. அந்த போர்க்களத்தில் நின்று நெடுமாறன் எம்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறான். வேண்டின க்ஷணத்தில் சிவபெருமான் தன்னோட பூதகணங்களை அனுப்பிச்சு அவளை ஜெயிக்க வச்சார் அப்படிங்கிறார். இதுவும் பண்ணுவார் எம்பெருமான், இதுவும் பண்ணுவார், இன்னமும் பண்ணுவார். இதுலேருந்து அப்புறம் குலச்சரியார் அதே மந்திரியாக இருந்து நல்ல மதிமந்திரி, இந்த மாதிரி ஒரு மந்திரி மன்னனுக்கு கட்டாயமாக வேணும். குலச்சரியார் மாதிரி ஒரு மந்திரியும், மங்கையர்க்கரசியார் மாதிரி ஒரு மனைவியும், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அந்த மாதிரி ஒரு மனைவியும் இருந்தால் எந்த கூன் பாண்டியனுமே நின்ற சேர் நெடுமாறனாக ஆகிவிடலாம் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் தத்துவம் இந்த கதையில். இதில் ஒரு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவாவா ரோல் என்ன அப்படி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக இந்த சரிதமே எம்பெருமானோட திருவிளையாடல். கூன் பாண்டியனை எதுக்கு மதம் மாற வைக்கணும், மதம் மாறிட்டு திருப்பி எதுக்கு இங்கே வர வைக்கணும், அந்த மாதிரி பக்தர்களுக்காக எம்பெருமான் காத்துன்னு இருக்கா. ஏன்னா தன்னை நிந்திச்சவா திருப்பி தன்னை புகழ வரா பார்த்தேளா, அவளை பகவான் ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா அவள் இந்த ரிட்டர்ன் யூடர்ன் அடிக்கிறதுக்கு அங்கே மிகப்பெரிய சோதனையை எதிர்கொண்டு வரா. கூன் பாண்டியன் அந்த சோதனைகளை எதிர்கொண்டு நின்ற சீர் நெடுமாறனா நின்று உலகத்துக்கு காமிக்கிறான், இதுதான் சர்வேஸ்வரனோட பெருமை அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறான். மங்கையர்க்கரசியார் என்ன காமிக்கிறான் நமக்கெல்லாம், தான் கொண்ட நம்பிக்கை வேறவா இருந்தாலும் கணவனுடைய கருத்துக்கு மாறா செயல்படாமல் அவன் கருத்திலேயே போய் நல்ல வழிக்கு கொண்டு வரான். மங்கையர்க்கரசியார் அப்பேற்பட்ட பெருமை மிக்க பெண்மணி. குலச்சிறையார் பயப்படுவா, அமைச்சர் மன்னனுக்கு அமைச்சர் டைரக்ட் ரிப்போர்ட் அவர்கிட்ட பாசு, இருந்தாலும் உனக்கும் எனக்கும் கருத்து வேற வேறவா இருந்தாலும் மன்னவா உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன், உனக்கு நான் பயப்பட மாட்டேன், அந்த தன்மை அவர்கிட்ட. கூன் பாண்டியன் எப்போ ஏற்பட்டவன், நின்ற சீர் நெடுமாறன், இப்போ கூன் பாண்டியன் சொல்லவே கூடாதவர், நின்ற சீர் நெடுமாறன் அவர் எப்போ ஏற்பட்டவன், ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவரை மந்திரியாக வைக்கணுங்கிறதுக்கு அவருக்கு என்ன தோணி இருக்கு பாருங்களேன், மன்னவனாக இருந்தால் கூட. இதெல்லாமே பகவானோட நாடகம். இவர் மதம் மாற வச்சு, அவர் பக்கத்தில் இவர் ரெண்டு பேரை வச்சு, அந்த நேரத்தில் சம்பந்த பெருமானை வரவழைச்சு, அற்புதம் அற்புதம் அதி அற்புதம். ஒரு ஒரு நாயன்மார்கள் கதையுமே இவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் இப்படி நடந்துட்டுருக்கு காலங்கள். நின்ற சீர் நெடுமாறு ரொம்ப நாளைக்கு ஆண்டுட்டு அவருடைய காலம் முடிஞ்ச உடனே அவர் சிவலோக பிராப்தி அடைகிறார். மங்கையர்க்கரசியாரும் நிறைய சிவத்தொண்டு செய்து அம்மையாரும் தன்னுடைய காலம் முடிந்தவனே அவளும் சிவலோக பிராப்தி அடைகிறா. குலச்சிறையாரும் நல்ல இந்த சிவத்தொண்டு எல்லாத்துலேயும் ஈடுபட்டு அவர் மாறவே இல்லை. மந்திரியாக இருந்தாலும் கூட சரி, யாராவது எந்த குலத்தை சேர்ந்தவா வந்து சிவனடியாராக வந்தாலும் தெருவில் சாஷ்டாங்கமாக விழற மனப்பக்குவம் அவருக்கு இருந்தது. அவரும் சிவத்தொண்டு செய்து அவரும் சிவலோக பிராப்தி அடைகிறார். இதுதான் இந்த மூன்று பேரும், குலச்சிறையார், மங்கையர்க்கரசியார், கூன்பாண்டியன் என்று சொல்லப்பட்ட நின்ற சீர் நெடுமாறன், இவா மூன்று பேருமே நாயன்மார்கள் பதவிக்கு உயர்த்தப்பட்ட அற்புதமான சரிதம். நிறைய கற்றுக்கலாம் இவா மூணு பேர்கிட்டேருந்து. லைஃப்பில் எப்படி மற்றவாளை சகிச்சுக்கணும், எப்படி தன்னுடைய காரியங்களை வந்து மற்றவாளை புண்படுத்தாமல் பண்ணணும், எப்படி வந்து நடுநிலைமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம்.
இதான் வந்து இது மதுரையில் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. பட் மதுரையோடைய மீனாட்சி அம்மன் கோயில் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியாச்சு ஸ்தலபுராணம். அதனால் மணமேல்குடியில் இருக்கிற கோவிலை பற்றி இப்போ உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். மணமேல்குடியில் எம்பெருமானார் ஜெகதீஸ்வரர் அப்படிங்கிற பேர்லேயும், பெருமாட்டி ஜெகத் ரக்ஷகி அப்படிங்கிற பேர்லேயும் எழுந்தருளியிருக்கா. இங்கே போனால் எல்லா சரும நோய்களும் குணமாகறதான். பர்டிகுலர்லி அந்த லியூகோடர்மான்னு சொல்லுவா இல்லையா, அந்த வெண்குஷ்டம்னு சொல்லுவா இல்லையா, அது வந்து சரியாக போகிறதான். ரொம்ப அழகாக அவள் வந்து அங்கே அருள் பாலிச்சுன்னுருக்கா. அங்கே குலச்சரி நாயனாருக்கு வந்து அங்கே ஒரு பெரிய மணிமண்டபம் இருக்குது. அந்த கோவிலுக்கு குலச்சரியார், நின்றசை நெடுமாற நாயனார், மங்கையர்கரசி நாயனார், வாகீசர் எல்லாருமே அந்த கோவிலுக்கு போயிருக்காங்களாம். சம்பந்த பெருமான் எல்லாருமே அந்த கோவிலுக்கு போய் பார்த்துருக்காங்களாம். எல்லாருமா கட்டாயமாக அந்த கோவிலை போய் பாருங்கோ. இவா மூணு பேருடைய பிறந்த நட்சத்திரத்தையும் முக்தி நட்சத்திரத்தையும் சொல்லி இந்த எபிசோட முடிக்கலான்னு நினைக்கிறேன். குலச்சரியார் பிறந்தது வந்து கார்த்திகை மாதம் மூலா நட்சத்திரம். அவர் முக்தி அடைஞ்சது வந்து ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரம். நின்றசீர் நெடுமாற நாயனார் வந்து பங்குனி சுவாதியில் பிறந்தார், ஐப்பசி பரணியில் முக்தி அடைஞ்சார். மங்கையர்கரசி நாயனார் தை மாத சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர், சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் முக்தி அடைஞ்சவார். இவளோட குரு பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையும் கொண்டாடின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்றைய எபிசோடை இதோடு முடிச்சுக்கிறேன். என் பெருமானோட அருளால் மீண்டும் ஒரு அற்புதமான நாயன்மார் சரித்திரத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தென்னாடுடைய சிவனையே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாயா.